ஹலோ மோட சிக்லா போஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெஜண்ட் மோடார் சைக்கிள் திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறத யமஹா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நியூ மாடல் வரப்போகிறது தான் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் விட மெயினான விஷயம் என்னென்னா ஒரு லட்ச ரூபாக்கும் கம்மியாக இந்தியாவில் யமஹா வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடை சேல் பண்ண போகிறாங்க ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது என்ன வேரியண்ட் வரப்போகுது என்ன வேரியண்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எமஹாவோட ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எமஹா பார்த்தீங்கன்னா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெஜெண்ட் மோடா சைக்கிள் விண்டேஜ் மோடா சைக்கிளை திரும்பவும் இந்தியாவில் ரீலான்சிங் பண்ண போறாங்க அதுவும் ரெண்டு நியூ வேரியண்ட்டோட ஸ்போக் வீல்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் வேரியன்ட் அப்படிங்கிற ரெண்டு நியூ வேரியன்ட் வரப்போகுது ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் அது மட்டும் தான் கொடுக்க போறாங்க ஏபிஎஸ்ஓ வேற எந்த விஷயமும் கிடையாது இந்த ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அலாய் வீல் வேரியண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அலாய் வீல் வேரியண்டில் சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் இல்லாட்டி ஒன் லேக் செவன் தௌசண்ட் ரேஞ்ச்க்குள்ள தான் இந்த ஹையர் வேரியன்ட் ஆர் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஆர் ஹண்ட்ரடோட டிசைன் கண்டிப்பாக பழைய ஆர் ஹண்ட்ரட் மாதிரி ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இதோட டிசைன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட்டான சீட் தான் டென் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்க போறாங்க ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போறாங்க ஆனால் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்ல் லேம்ப் அதுக்கப்புறம் ஹெட் லேம்ப் இது எல்லாமே வந்து எல்இடி கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா சர்க்குலரான ஹெல்டி ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேய் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நார்மலான இண்டிகேட்டர்ஸ் தான் அதுவும் வந்து ஹெலெஜன் பல்பில் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் பட் இண்டிகேட்டர்ஸ் செலடியில் கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெஜண்ட் மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் இந்தியாவில் திரும்பவும் யமஹா ரீலான்ச்சிங் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா கீவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு விண்டேஜ் அதாவது ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பைக் லான்ச் பண்ணியிருந்தாங்க எஸ்ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பைக் அந்த பைக் கிட்டத்தட்ட இல்லைங்க ரொம்பவே அக்யூரேட்டாக ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் எப்படி அமஹா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்னா லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் இந்தியாவில் நிறைய மொட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸ் இந்த மாதிரியான பைக்ஸை வந்து லான்ச் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் யமாக நாங்கள் திரும்பவும் இந்தியாவில் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ரீலஞ்சிங் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் ரியலில் நைட்ராக் ஷாக் அப்சர்பர் அதாவது கேஸ் சார்ஜு சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுக்க போகிறாங்க அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சிங்கிள் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வரப்போகுது அண்டு அது அது பார்த்திங்க சிங்கிள் டிஸ்க் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டும் சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் வேரியண்ட்டும் வந்து வரப்போகுது அண்ட் உங்களுக்கு செவன்டீன் இன்ச் அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் சீட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ளாட்டான சீட் தான் ஆனால் டக்கன் ரோல் சீட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ்ஆர் மாதிரி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க அண்டு கிளஸ்டர் அனலாக் கிளஸ்டர் தான் பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு ஒரு லேட்டஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி வந்து கொடுக்க போகிறது கிடையாது மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு அனலாக் டிஜிட்டல் கலந்து கொடுக்கும்போது நமக்கு யூஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக யமஹா எந்த விதமான பைக்காக இருந்தாலும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோர்டின் ஹார்ஸ் பாரும் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் நியூட்ரமெண்ட் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் இயர்பாக்ஸ்லாம் வரப்போகுது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு கூட நான் சொல்வேன் ஸோ ஃபைவ் ஸ்பீட் கேர் பாக்ஸில் வரும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் பட் நமக்கு பழைய ஆர்எக்ஸ் அண்ட் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் ஆச்சு இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்ட்ரோக் ஃபோர் வால்வ் இன்ஜின் தான் வரப்போகுது அதுவும் ஃபியூல் இன்ஜெக்ஷனோட ஸோ ஆரெக்எக்ஸ் அப்படின்னாலே டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரியும் ரேசிங் எக்ஸ்கிராஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ ஆர்எக்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேசிங் எக்ஸ்கிராஸ் ஸோ ரேசிங் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த ஆக்ஸலரேஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் இந்த ஆர்எக்ஸ் அண்ட் ரீலான்ச்சிங்கில் கண்டிப்பாக ஆக்சிலரேஷன் ஸ்பீடெலாம் பெருசாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ல ஒரு கிங்குங்க ஆனா ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்ல என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பாத்தாக்கணும் இன்னும் டூ த்ரீ மந்த்ஸில் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க